அது ஒரு அழகான கிராமம். அங்க ஷியாமலா அப்படிங்கிற ஒரு பொண்ணு துணி தைச்சுக்கிட்டு இருந்தா. அதுல வர வருமானத்தை வச்சுதான் அவ அவளுடைய குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் விமலா அப்படிங்கிற ஒருத்தங்க அவங்க பொண்ணு பேபியை கூட்டிக்கிட்டு ஷியாமலா கிட்ட வந்தாங்க. அவங்க ஷியாமலா கிட்ட, ஷியாமலா, இது என் பொண்ணு பேபி, உனக்கு இவ்வளவு தெரியும்ல? அதுக்கு ஷியாமலா, ஹா தெரியுமேக்கா, சரி என்னக்கா இந்த பக்கம் துணி ஏதாவது தைக்கணுமா? அதுக்கு அவங்க, இல்ல ஷியாமலா, என் பொண்ணுக்கு நீ தையல் கத்துக்கொடு, ஏன்னா என் குடும்பத்தோட சூழ்நிலை சுத்தமா சரியில்லை. உனக்கு தெரியும்ல, இப்பதானே இவங்க அப்பா இறந்து போனாரு, அதனால அவ இதை கத்துக்கிட்டா நாளைக்கு எனக்கு ஏதாவது உதவியா இருப்பா. அதுக்கு ஷியாமலா, சரிக்கா, ஏற்கனவே எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற ரெண்டு பொண்ணுங்க கூட கத்துக்க வரேன்னு சொல்லிருக்காங்க. இவங்க மூணு பேருக்கும் சேர்த்து நானே கத்து கொடுத்துட்றேன், நீங்க கவலைப்படாதீங்க, நாளைக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னா. அதுக்கு அவங்க, சரிமா ஷியாமலா, பணம் மாசத்துக்கு எவ்வளவு கட்டணும்னு சொல்லலையே. அதுக்கு ஷியாமலா, உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அதை கொடுங்கக்கா, அதுல என்ன இருக்கு, எனக்குதான் உங்க நிலைமை தெரியும்ல அப்படின்னு சொன்னா. அதுக்கு அவங்க சரி அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அப்படி அந்த நாள் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மறுநாள்ல இருந்து பேபி கூட சேர்ந்து ரெண்டு பொண்ணுங்களும் தையல் கத்துக்க வந்தாங்க. அவங்க கத்துக்க ஆரம்பிச்சு சில நாட்கள் ஆச்சு. ஒரு நாள் ஒரு ஆள் ஷியாமலா கிட்ட வந்து இப்படி சொன்னாரு, ஷியாமலா, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ வீட்டை காலி பண்ண வேண்டியது இருக்கும்மா. ஏன்னா நான் ஸ்விம்மிங் பூலோட சேர்ந்த பெரிய வீடு ஒண்ணு இங்க கட்டலான் இருக்கேன். அதை கேட்டதுமே ஷியாமலா ரொம்ப கவலைப்பட்டு, அண்ணே இப்படி திடீர்னு சொன்னீங்கன்னா எப்படின்னு, நான் இப்பதான் ஏதோ நாலு பேருக்கு தையல் கத்து கொடுத்து நாலு பேரு துணியை தைச்சுக்கிட்டு வர வருமானத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இப்போ திடீர்னு போக சொன்னா நான் எங்க போறதுன்னு. அதுக்கு அவன் கோவமா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, நான் இங்க பெரிய வீடு கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், தயவு செஞ்சு நீ ரெண்டு நாள்ல காலி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அதை கேட்டதும் ஷியாமலா ரொம்ப கவலைப்பட்டு அங்க இருந்தவங்க கிட்ட, இங்க பாருங்க பசங்களா, இது ரொம்ப சின்ன ஊரு, இனி நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியாது, ஏதாவது மரத்துக்கு கீழேயோ இல்ல வேற எங்கேயாவது கத்து கொடுக்கலானா, அதுக்கான எந்த சூழ்நிலையும் இங்க இல்ல அப்படின்னு சொன்னா. அதை கேட்டு அவங்க எல்லாரும் வருத்தமா வீட்டுக்கு போயிட்டாங்க. பேபி வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா. அதை கேட்டதும் அவங்க அம்மா ரொம்ப கவலைப்பட்டு, அட கடவுளே, எல்லாம் நம்ம நேரம், என்ன பண்றது, பாவம் அந்த பொண்ணு, எங்க போனானே தெரியல, நம்ம வீட்டுக்கே வர சொல்லலாம் இல்லையா? அதுக்கு பேபி, ஹா நான் கூட அதுதாம்மா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நாளைக்கு போய் நம்ம ரெண்டு பேரும் உங்களை கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னா. அதுக்கு அடுத்த நாள் காலையில அவங்க ரெண்டு பேரும் ஷியாமலா வீட்டுக்கு போனாங்க. ஆனா அவ ஏற்கனவே அந்த வீட்டுல இருக்கல, தையல் மிஷின் மட்டும் அங்கேயே இருந்துச்சு. அப்ப பேபி, அம்மா மிஷின் இங்கேயே இருக்கு, அப்படின்னா கண்டிப்பா ஷியாமலா அக்கா இங்க வந்துருவாங்க அப்படின்னு சொன்னான். நாட்களும் நகர்ந்துச்சு. ஆனா ஷியாமலா மட்டும் திரும்பி வரவே இல்லை. கொஞ்ச நாள்லயே அங்க ஒரு பெரிய வீட்டையும் ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூலையும் கட்டினாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஷியாமலா அங்க வந்தா. அங்க இருக்கிற யஜமானன் கிட்ட, அண்ணே என்னோட மிஷின் இங்க ஒண்ணு இருக்கணுமே, அது எங்க, எனக்கு இவ்வளவு நாள் வீடு தேடி அதை சரி பண்றதுக்கே சரியா போச்சுன்னு, அதனாலதான் வர முடியல அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவன், நீ வரலன்னு அதை வெளியில ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல போட்டிருக்கேன் பாரு, போய் எடுத்துக்கோ போ அப்படின்னு ரொம்ப திமிரா பேசினா. அதை கேட்டு அவ ரொம்ப கவலையா, என்ன இவ்வளவு நாள் அது வெளியே வெயில மலையில விழுந்திருந்ததுன்னா அது துருப்பிடிச்சு போயிடாதா கடவுளே அப்படின்னு சொல்லி அவ அங்க போய் பார்த்தா. அவ நினைச்ச மாதிரியே அந்த மிஷின் துருப்பிடிச்சு போயிருந்துச்சு. கொஞ்சம் கூட அந்த ஆளுக்கு அறிவே இல்ல, இப்ப இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், இதை என்னோட பரிசா நீயே வச்சுக்கோடா அப்படின்னு அழுதுகிட்டே அதை ஸ்விம்மிங் பூல்ல தூக்கி போட்டுட்டா. உடனே அதுக்குள்ள இருந்து புது மிஷின் வெளியே வந்துச்சு. அதை பார்த்ததும் அவ ரொம்ப ஆச்சரியமா என்ன இது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தா. அப்போ அந்த ஸ்விம்மிங் பூல் அவகிட்ட, நான் மந்திர நதியிலிருந்து எடுத்துட்டு வந்த தண்ணி, நான் இந்த ஸ்விம்மிங் பூல்ல அடப்பட்டு இருந்தாலும் கூட என்னோட மந்திர சக்தி எங்கேயும் போகல, நான் இப்போ மந்திர ஸ்விம்மிங் பூல், உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் நான் அதை செய்வேன். அதுக்கு அவ அழுதுகிட்டே நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். அதை கேட்டதும் அந்த ஸ்விம்மிங் பூல், அட இவ்வளவுதானா, நீ எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை, நீ இந்த ஸ்விம்மிங் பூல்லையே எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கலாம், நான் இந்த ஸ்விம்மிங் பூல தரையா மாத்திடுறேன், நீ இங்கேயே தங்குறதுக்கு நான் ஒரு வீட்டையும் ஏற்பாடு செய்யறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு அவ ஆச்சரியமா, ஆனா அந்த அண்ணன் ஒத்துக்க மாட்டாரே. அதுக்கு அந்த ஸ்விம்மிங் பூல், அவன் உங்களை பார்த்து என்ன சொல்ல போறான், ஏன்னா நீங்க அவன் கண்ணுக்கு தெரியவே மாட்டீங்க, நீ எவ்வளவு நாள் வேணாலும்
இங்கேயே எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கலாம். எவ்வளோ நாள் வேணுனாலும் நீ இங்கேயே சந்தோஷமா வாழலாம். இந்த இடத்துல நீ தங்கியிருக்கிற விஷயம், நீ கிளாஸ் எடுக்கிற விஷயம் உன்னையும் உன்னுடைய ஸ்டூடெண்ட்டையும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அப்படி ஒரு மேஜிக்கை நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்டு அவ ரொம்பவே ஆச்சரியப்பட்டா. அதுக்கு அடுத்த நாள் பேபி கிட்டேயும் அந்த ரெண்டு பொம்பளை பசங்க கிட்டேயும் அவ நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். அதை கேட்டு அவங்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அன்னையிலிருந்து அங்கேயே துணி தைச்சிக்கிட்டு அவ கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஷியாமலாவும் சந்தோஷமா அங்கேயே தான் தங்கியிருந்தா. ஆனா இது யாருக்கும் தெரியாது. அதுதான் அந்த ஸ்விம்மிங் பூலோட மகிமை. இவங்க பேரு சரோஜா, இவங்க புருஷனோட பேரு ராஜேஷ். அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால அவரு படுத்த படுக்கையா இருந்தாரு. கேவலம் பணம் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அவருடைய உயிர் பிரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு மூணு பசங்க. பெரியவன் கோபி, சின்னவ பேபி, மூணாவதவ கீர்த்தனா. சின்ன குழந்தை கீர்த்தனா அப்படிங்கிறதுனால அவளுக்கு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கோபியும் பேபியும் கொஞ்சம் பெரியவங்க அப்படிங்கிறதுனால அப்பா இறந்து போன விஷயம் தெரிஞ்சதும் அவங்க, அப்பா அப்பா எழுந்துருங்க அப்பா, அப்பா எங்களை விட்டு போகாதீங்க அப்பா, நாங்கள் ஆனாது எங்களாயிடுவோம், அம்மா பாவம்ப்பா எங்களால் கஷ்டப்படுவாங்க, எழுந்துறீங்க அப்பா எழுந்துறீங்க அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சா. அவனுடைய மனைவி சரோஜாவும் அழ ஆரம்பிச்சா. என்னங்க நீங்கள் இல்லாமல் இந்த மூணு பசங்களை வச்சு நான் என்னங்க பண்ணுவேன், நீங்கள் மட்டும்தானேங்க எங்களுக்கு தைரியம், நீங்கள் படுத்த படுக்கையாக இருந்தாலும் கூட எங்கள் பக்கத்துலேயே இருக்கீங்கன்ற தைரியம் இருந்துச்சு, இப்போ நீங்கள் இல்லாமல் நான் என்னங்க பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய ஈமச்சடங்கு நல்லபடியாக நடந்துச்சு. இப்படி நாட்களும் நகர்ந்துச்சு. இப்போ அவங்களுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமாக மாறுச்சு. அவ வேலை தேடி அங்கே இங்கேன்னு அலைஞ்சா. ஆனால் யாருமே அவளுக்கு வேலையே கொடுக்கல. இங்கேயும் யாருமே எனக்கு வேலை கொடுக்கல. பசங்க மூணு பேரும் பசியில் தவிக்கிறாங்க. சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு. இப்போ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் வீட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சா. அதுக்குள்ள ஒரு வயசான தாத்தா, ஐயோ இந்த பாரத்தை என்னால் தூக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பாரத்தை தூக்கிட்டு போய்கிட்டு இருந்தாரு. அதை பார்த்ததும் சரோஜா, ஐயோ பாவம் வயசானவர் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா பக்கத்தில் போய், ஐயா நீங்கள் தப்பாக எடுத்துக்கலனா நான் வேணும்னு அதை தூக்கிட்டு வரையா அப்படின்னு சொன்னா. அதுக்கு அந்த பெரியவர், நீயாம்மா பரவாயில்ல விடுமா, எதுக்குமா உனக்கு அந்த கஷ்டம் அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டு சரோஜா பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாரத்தை சுமந்துக்கிட்டு அந்த தாத்தாவோட வீட்டு வரைக்கும் போனான். அந்த தாத்தாவோட வீடு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. பார்த்தாலே அவங்க பணக்காரங்கன்னு தெரிஞ்சுது. அப்போ அந்த வயசானவர் சரோஜாவை பார்த்து, அம்மா நீ தப்பா எடுத்துக்காதம்மா, இந்தா இந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை எடுத்து அவகிட்ட கொடுத்துட்டு அவரு அந்த கூடையை தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாரு. பணத்தை பார்த்து சரோஜா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனா. பசங்க ரெண்டு பேரும் பசியால வாடிக்கிட்டு இருந்தாங்க. பசங்களை பார்த்ததும் அவ, பசங்களா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இப்பவே சமையல் செஞ்சு கொடுக்குற அப்படின்னு சொன்னா. அதை கேட்டதும் பசங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டு சீக்கிரமா கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஒரு நொடியில சாப்பாடு சமைச்சு அதை அவ அவங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தா. அம்மா ஏதாவது இருந்தா கொஞ்சம் தானம் பண்ணுங்கம்மா, சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சும்மா, கொஞ்சம் தானம் பண்ணுங்கம்மா, ரொம்ப பசிக்குது, உங்களுக்கு புண்ணியமா போகும்மா அப்படின்னு சொல்லி ஒரு பிச்சைக்காரன் கத்திக்கிட்டு இருந்தான். அதை பார்த்ததும் சரோஜா அவனுக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தா. அப்போ அவன், நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த சாப்பாடை வாங்கிட்டு கிளம்பிட்டான். மிச்சம் இருந்த சாப்பாட்டை அவள் பசங்களுக்கு கொடுத்து அன்னைக்கும் அவ பட்னியோட தான் தூங்குனான். அப்படி அந்த நாள் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில், யாராவது லக்கேஜ் தூக்குறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா அதை தூக்கிட்டு வந்தா நமக்கு பணம் கிடைக்கும், பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் போனா கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவ பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அங்க இங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தா. அப்போ அவளை கவனிச்ச ஒரு சில பேர் சொன்னாங்க, டேய் அவளை பாரு, அவளை பார்த்தா திருடி மாதிரி இருக்கு, அந்த பக்கம் இந்த பக்கம்னு பாத்துக்கிட்டு இருக்கா, அவளை சும்மா விடக்கூடாதுரா, ரெண்டு வச்சாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லி அவ பக்கத்துல போய், ஐய் நீ திருடி தானே, உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவ, ஐயா நான் திருடி இல்லை அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவங்க எல்லாரும் அவளை போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த வயசான தாத்தா அந்த பக்கமா வந்தாரு. அதான் நேத்து சரோஜாவுக்கு உதவி செஞ்சாரு இல்லையா அவரு. ஐயோ யாரோ என்னமோ எதுக்காக அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் பார்த்தாரு. அங்க இருந்தது சரோஜா. சரோஜா அந்த தாத்தாவை பார்த்ததும்,
ஐயா, கூலி வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து காத்துக்கிட்டு இருந்தா இவங்க எல்லாரும் என்ன திருடின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த தாத்தா, ஏன்பா, ஆள் தெரியாம போட்டு அடிக்க வேண்டியதுதானா, போங்கப்பா போங்க அப்படின்னு அவங்கள விரட்டி விட்டாரு. அதுக்கப்புறம் சரோஜா சொன்னா, உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நான் தனியா வாழ்ற ஒரு பொம்பளை, என் புருஷன் இறந்து போயிட்டாரு, எனக்கு மூணு பசங்க பசியில வாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஏதாவது ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கலான் தான் வேலை தேடி வந்தேன், ஆனா இப்படி நடந்துருச்சுயா அப்படின்னு சொன்னா. அதுக்கு அந்த தாத்தா, அம்மா கவலைப்படாத, விடுமா, என்னுடைய பொண்ணும் மருமவனும் ரெண்டு பேரும் ஆக்சிடெண்ட்ல இறந்து போயிட்டாங்க. உன்னை நான் என் பொண்ணா நினச்சிக்கிறேன், எனக்கு சொத்து பத்து நிறையா இருக்கு, உன் பசங்களை நான் நல்லபடியாக படிக்க வைக்கிறேன். எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஒரு வேளை சமைச்சு போட வீட்டில் ஆள் இல்லை, எங்கள் ரெண்டு பேரையும் நீ பத்திரமா பார்த்துக்கோம்மா, அது போதும், நீங்கள் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு சரோஜா, ஐயா கடவுளே மேலிருந்து இறங்கி வந்து வரம் கொடுக்குறேன்னு சொல்லும் போது யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா, கண்டிப்பா நான் வரேன் ஐயா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து தன்னுடைய பசங்களையும் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். அப்படி அந்த வயசான தம்பதிகளை நல்லபடியா பாத்துக்கிட்டு பசங்களையும் பாத்துக்கிட்டு இருந்தா சரோஜா.